Grammar and Hanselloda in the video, Yetam Babu Kanaka, Alahu Mondra, Yer Kanidam, which Simoni Patukuria Kanakala, Nanga Matrum Ainda the Kanaka Kuyavadi in the video of Pakala, Unglodi Nanga the Kanaka, Kuduka Patula Padatil, Quonum XOZ Matrum Quonum ZOY Ahevei, Nerhotil Amayum, Adatata Konangal Yenil, X in Madape Kanda, either Kana Pada and Unglodi, Mundana Page Lerk. I inge Kotaka. என்ன சொல்றானே x o z அப்ப இந்த சின்ன இந்த கோணம் இதுக்குள்ள இருக்கிற இந்த கோணம் அடுத்து வந்து z o y னா வந்து இந்த கோணம் அப்ப இந்த கோணமும் ஒரே நேர்கோட்டின் மீது அமைந்துள்ள கோணங்கள்னு ஒரு பாயிண்ட் சொல்லிட்டே x இன் மதிப்பை காண்க அப்படினு சொல்லி கேட்டிருக்காங்க இப்ப பாத்தீங்கன்னா இது என்னது x o z இதுல இருந்து இது வரைக்கும் வருது என்னது இதிலிருந்து இதுவரைக்கும் வர்றது வந்து ZOY ஆக மொத்தம் இது ஃபுல்லாக சேர்ந்தது தான் என்னது நேர்கோணம்னு சொல்லுவோம் நேர்கோட்டில் அமைந்துள்ள கோணம் வந்து நேர்கோணம் அதோட மதிப்பு வந்து 180 டிகிரி அந்த ஒரு பாயிண்ட்டை மட்டும் நம்ம கேட்ச் பண்ணிட்டோம்னா கணக்கு போட்டலாம் அப்போ நம்ம கணக்குப்படி இந்த XOZ அதாவது இது ஃபுல்லாக ப்ளஸ் ZOY இது ஃபுல்லாக சேர்ந்து இது வருது இல்லையா அது எதுக்கு சமமாக இருக்குன்னா 180க்கு சமமாக இருக்கும் ஏன்னு கேட்டேன்னா அவை வந்து நேர்கோட்டில் அமைந்த அடுத்தடுத்த கோணங்கள் அவற்றினுடைய கூடுதல் வந்து 180 டிகிரி இப்போ XOZ-க்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா 3x-2 டிகிரி கொடுத்துருக்காங்க ப்ளஸுக்கு ப்ளஸ்ஸு இங்கே வந்து ZOY-க்கு வந்து 5x+6 டிகிரி கொடுத்துருக்காங்க ஈக்குவல் டு 180 நம்ம போட்டுக்கலாம் ரைட் அடுத்தது தனியாக வெளியே எடுத்துறோம் 3x-2 ப்ளஸ் 5x+6 ஈக்குவல் டு 180 இப்போ கூட்டு 3x 5x கூட்டினா 8x 6ல் 2 போச்சுன்னா 4 ஈக்குவல் டு 180 8x வச்சுக்கிட்டு இந்த 4 இந்த பக்கம் கொண்டு வரும்போது -4 ஆகும் 180ல் 4 போச்சுன்னா 176 வரும் அப்போ 8x ஈக்குவல் டு 176 8x என்ன அர்த்தம் 8x அர்த்தம் அப்போ எக்ஸ் வேணும்னா அந்த பெருக்கல் இருக்கிற 8 இந்த பக்கம் வரும்போது வகுத்தலுக்கு வரும் இப்போ 176 8ஆல் வகுத்தீங்கன்னா 2×16 மிச்சம் ஒன்று இங்கே வரும்போது 16000 2×16 அப்போ அதனுடைய மதிப்பு எவ்வளோ வருது 22 டிகிரி உங்களோட புக்கில் ஆக்சுவலாக வந்து எக்ஸின் மதிப்பை காண்கன்னு கேட்டிருக்கிறாங்க நம்ம இதோட கூட நிறுத்திடலாம் எக்ஸின் மதிப்பு காண்கன்னா எக்ஸின் மதிப்பு 22 டிகிரின்னு கண்டுபிடிச்சிடும் அவ்வளோ மூட நிறுத்திக்கலாம் இப்போ நம்ம கண்டுபிடிச்சி செக் பண்ணணும்னு சொன்னோம்னா இந்த XYZ போல் என்ன கொடுத்துருக்காங்க 3x-2 அப்போ 3x-னா 3×x பெருக்கல் போல் இது எக்ஸு போல் 22 போட்டு -2 3×22 66-2 66ல் 2 வச்சுன்னா 64 இதே மாதிரி ZOY என்ன கொடுத்துருக்கானா 5x+6 அப்போ 5×x-னா 5×22+6 5×22 110+6 116 கூட்டி பாருங்கள் 116 64 கூட்டினோம்னா என்ன வந்துருச்சு 180 நேர்கோணம் வந்துருச்சு அப்போ நம்ம போட்டது சரி உங்களுடைய 4வது கணக்கு என்ன கொடுத்துருக்கான கீழே கொடுக்கப்பட்டுள்ள விவரங்களுக்கு ஒரு வரைபடம் கிராஃப் வரையிறோம் அதாவது எக்ஸ் அச்சில் சதுரத்தினுடைய பக்கங்கள் எடுத்துக்கிறோம் ஒய் அச்சில் பரப்பளவு எடுத்துக்கிட்டு அந்த புள்ளியெல்லாம் சேர்த்தும் பொழுது அது ஒரு நேர்கோடாக அமைகிறதா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க இப்போ நம்ம வந்து எப்பவுமே வரைபட வரையிறதுக்கு முன்னாடி என்ன பார்த்துக்கணும்னா அளவு திட்டம் என்ன கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் எக்ஸ் அச்சு பொறுத்தளவுக்கு 2, 3, 4, 5, 6 ஒரு லிமிட் 6க்குள்ளே முடிஞ்சு போச்சு பிரச்சனை இல்லை ஆனால் ஒய் அச்சில் 36 வருது ஓகே 36னு சொல்லும்போது இதிலிருந்து இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா உனக்கு 36 வரல அப்போ 36 போட முடியாதுன்னு சொல்லும்போது நம்ம என்ன பண்ணலான்னு கேட்டிங்கன்னா இதில் வந்து மைனஸ் வேல்யூஸே இல்லை இல்லையா மைனஸ் வேல்யூஸே இல்லை அதனால் நான் என்ன பண்ணேன்னா அந்த ஒய்டஸ் வந்து கம்மியாக வச்சுக்கலாம் இந்த எக்ஸ் அச்சு வந்து கீழே தள்ளி போடும்போது ஒய்டஸ் வந்து நம்ம வந்து கிராஃப் வரையும் பொழுது நம்மளுக்கு மைனஸ் வேல்யூ இல்லைங்கிறதுனால என்ன பண்ணிட்டேன் எக்ஸை கீழே தள்ளி போட்டுட்டு அளவு திட்டத்தில் என்ன பண்ணிக்கிட்டோம் 36 வாழ்னால எக்ஸ் அச்சில் பிரச்சனையில் 1 cm ஈக்குவல் டு 1 அலகுன்னு வச்சுக்கிறோம் ஒய் அச்சில் 1 cm ஈக்குவல் டு 2 அலகுன்னா 2, 4, 6, 8 நம்பர் கொடுக்கணும் இப்போ எக்ஸ் அச்சில் வலது பக்கம் வந்து எக்ஸ் இருக்கிறதுனால 1, 2, 3, 4, 5 அந்த மாதிரி கொடுத்துட்றோம் இடது பக்கம் எக்ஸ் டேஷ்னா மைனஸ் நம்பர் இருக்கனால -1, -2, -3 கொடுத்துக்கிறோம் கீழே ஒய் டேஷில் 2, 2 சேர்த்திட்டு போகணும் அப்போ -2, -4, -6 இங்கே என்ன பண்ணிக்கிறோம் 2, 4, 6, 8 அப்படியே கொண்டு போய் எது வரைக்கும் கொடுத்துருக்குறேன் 38 வரைக்கும் கொடுத்துருக்குறேன் கொடுத்துட்டு இனி மதிப்புகளை போட்டுருக்கலாம் 2னா 4, 3னா 9 பிரச்சனை இல்லை இப்போ இங்கே எக்ஸ் அச்சில் 2னா ஒய் அச்சில் 4 இப்படி எக்ஸ் அச்சு நேர் மேலே போகணும் 4 நேர் இப்படி வரணும் 2 சந்திக்கிற புள்ளியை 2, 4 பிடிச்சிக்கலாம் அடுத்து 3, 9 3 நேர் மேலே போகலாம் நம்மக்கிட்ட 9 இல்லைனா 8 இருக்குது 10 இருக்குது இந்த 8க்கும் 10க்கும் நடுவில் ஒரு டார்க் லைன் இருக்குது இல்லையா அதுதான் 9 அப்போ 3, 9
அடுத்து நாலுன்னா பதினாறு, நாலு இந்த பக்கம் பதினாறு பிரச்சனை இல்லை. அஞ்சுக்கு இருபத்தஞ்சுன்னு சொல்லும்போது எகெயின் என்ன ஆகுதுன்னா இருபத்தஞ்சுங்கிறது இருபத்தி நாலுக்கு இருபத்தாறுக்கு இடையில இருக்கிற அந்த டார்க் லைன், அப்போ அஞ்சு கம்மா இருபத்தஞ்சு. அடுத்து ஆறுக்கு வரும்போது ஆறு முப்பத்தாறு போட்டாச்சு. இப்போ இந்த புள்ளிகளெல்லாம் நீங்கள் சேர்த்தேன்னு சொல்லி சொன்னோம்னா வந்து இப்படி ஒரு ஸ்கேல் வச்சு பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னோம்னா வந்து ஒவ்வொரு புள்ளி தள்ளித்தான் போகும். இப்போ இந்த புள்ளி வந்து இங்கே வந்து சேரில் பாருங்க, இப்போ இந்த ரெண்டு புள்ளியை நீங்கள் சேர்த்திட்டீங்கன்னா இந்த புள்ளி தள்ளி போயிடுது. அதே மாதிரிக்கு இந்த ரெண்டு புள்ளியை சேர்த்திட்டீங்கன்னா இந்த கீழே இருக்கிற புள்ளி தள்ளி போயிடுது. அப்போ நான் இந்த டையில் டபுள் லைன் போட்டிருக்கிறேன், பேனாவிலையும் போடக்கூடாது, பென்சில்லையும் போடணும், பென்சிலில் தான் போடணும், டபுள் லைன் போடக்கூடாது. உங்களுக்கு வந்து பேனாவில் போட்டால் தெரியுங்கிறதுக்காக போட்டிருக்கேன். இப்போ பொறுமையாக இந்த புள்ளியிலேருந்து இந்த புள்ளி இப்படி இந்த புள்ளி இந்த புள்ளி இந்த புள்ளி இப்படி இப்படி சேர்த்து 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 வச்சுட்டு போகும்பொழுது இது ஒரு நேர்கோடாக இருக்கா இல்லை வளைஞ்சு தானே இருக்குது. அப்போ அவங்களுக்கு பதில் என்ன சொன்னால் இல்லை, நேர்கோட்டு அமைப்பை குறிக்கவில்லைன்னு சொல்லி ஆன்சர் எழுதணும். தேங்க்யூ.